வணக்கம் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஜெயினிசம் பார்க்கலாம் ஜெயினிசத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வைக்க வேண்டியது த்ரீ ரத்னா அப்படின்னு த்ரீ ரத்னான்னு என்னென்னா ரைட் நாலேஜ் ரைட் பிலீஃப் ரைட் ஆக்ஷன் இது எப்படி எவால்வ் ஆச்சுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வர்ணா சிஸ்டம்னால சொசைட்டி வந்து ஃபோர் இதாக டிவைட் ஆகி ஃபோர் வர்ணா சாட்டு இதனால வைஷியாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட சோஷியல் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அப்புறமா சத்ரியாஸும் பிராமின் சுப்ரீமசிக்கு எகேன்ஸ்டை வந்து நிறைய ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நியூ அக்ரிகல்ச்சர் எக்கானமியெல்லாம் எவால்வ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்ட்டு காமனர்ஸோட ரியாக்ஷனாலையும் இது வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிருக்கும் ஜெயினிசம் அதுக்கப்புறமா ஜெயினிசத்தோட ஒரிஜின் பற்றி இன்னுமே வந்து மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து டீச்சிங்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் தீர்த்தங்கராஸ் தீர்த்தங்கராசன் இருபத்தி நாலு பேர் உண்டு அவங்களோட டீச்சிங்ஸ்லாம் பற்றி ஜெயினிசத்தில் சொல்லியிருப்பாங்க இதரோடய ஒரிஜின் வந்து இன்னுமே மர்மமாக தான் இருக்குது பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் ஆஃப் மகாவீரான்னு பார்க்கும்போது இவரோட ரியல் நேம் என்ன அப்படின்னா வர்தமனா இவருக்கு என்ன டைட்டிலெலாம் கொடுப்போம் அப்படின்னா மகாவீரா ஜெய்னா ஜிதேந்திரா நிகரந்தா அப்படின்னு நிறைய டைட்டில் உண்டு எப்போ பிறந்திருக்காருன்னா ஃபைவ் ஃபார்ட்டி தான் பிறந்திருக்காரு குண்டல் கிராமாவில் பிறந்திருக்காரு இவரோட அம்மா பேர் அப்படின்னா த்ரிசலா அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஃபாதர் வந்து சித்தார்த்தா ஒய்ஃப் நேம் என்னென்னா அஷோ யசோதா டாட்டர் வந்து அன்னோஜா சன்லீலா ஜமாலி இவர் தான் இவரோட ஜமாலி தான் இவரோட ஃபர்ஸ்ட் டிசிப்ளாக இருந்திருப்பார் அதுக்கப்புறமா ரிக்வேதான்னு பார்க்கும்போது ரிக்வேதாலேயும் ரிஷபா அரிஷ்ட நேமி இவங்களோட நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஷ்ணு பூர்ணா பகவத் பூர்ணா இதுலேயும் வந்து ரிஷாபாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிஷபான்னா ஒன்றில் ஒரு தீர்த்தங்கரா தான் ரிஷபாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து இன்கார்னேஷன் ஆஃப் நாராயணா அப்படின்ட்டு விஷ்ணு பூர்ணாவில் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா யார் அப்படின்னா ரிஷபா இவரோட சிம்பிள் வந்து புல் ட்வெண்ட்டி தேர்டு தீர்த்தங்கரா பர்ஷவந்த பர்ஷவந்தனத்தா இவரோட சிம்பிள் வந்து ஷர்பண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்து தீர்த்தங்கிறா தான் வர்த்தமன மகாவீரா இவரோட சிம்பிள் வந்து என்னென்னா லயன் ஃபஸ்ட்டு பர்சவநாத் பார்ப்போம் இவர் வந்து டுவெண்ட்டி தேர்டு தீர்த்தங்கிறார் இவர் வந்து த்ரோனை விட்டுக்கிட்டு தேர்ட்டி இயர்ஸில் வந்து சன்னியாசம் பேருவார் ஆசட்டிக்காக அந்த லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிருவார் பயங்கரமாக பெனன்ஸ்னால் என்னென்னா பயங்கரமான தீவிரமான தவம் சாப்பிடாம எடுக்காமல் தீவிரமான தவம் அதில் வந்து எயிட்டி ஃபோர்த்து டேயில் வந்து இவருக்கு என்லைட்மெண்ட் கிடச்சிருக்கு நூறாவது வயசில் வந்து இறந்து போகிறாரு சம்மத் சிகர் ஜார்க்கண்டில் ஒரு பிளேஸில் இறந்து போகிறாரு அப்புறமா ஃபைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் என்னென்னா மதி ஞானம் இது என்னன்னா பெர்செப்ஷன் த்ரூ ஆக்டிவிட்டி ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஆர் ஆர்கன்ஸ் ஆக்டிவிட்டி மூலம் மட்டும் வரக்கூடிய ஞானம் அடுத்த வந்து அவதி ஞானம் அப்படின்னா என்னென்னா தெளிவான ஒரு ஞானம் அடுத்த சித்ருத்தா ஞானம் அப்படின்னா ஸ்கிரிப்சர் மூலம் மட்டும் கிடைக்கக்கூடிய ஞானம் அப்புறமா மகா பிர மகாபரியாய ஞானம் அப்படின்னா டெலிஃபேத்திக் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க கேவல் ஞானம் அப்படின்னா ஓம்னி சயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நாலேஜ் இருக்க தான் டெம்போரல் நாலேஜ் இது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா டீச்சிங் ஆஃப் மகாவீரான்னு பார்க்கும்போது ஃபிலோசஃபியா ஜெயினிசம் ஜெயினிசத்தோட ஃபிலோசஃபி வந்து ரியாலிட்டி கூடையே வந்து அசோசியேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கர்மானால தான் சோல் வந்து பாண்டேஜ் ஆகுது அப்படின்னு சோலேசிய பாண்டேஜ் டூ டு அசிம்லேஷன் அண்ட் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைவ் ஓஸ் இருக்குது இது என்னென்னா ஃபஸ்ட் வந்து நான் இன்சூரி நான் ஸ்டீலிங் நான் அடல்ட்ரி ஸ்பீக்கிங் த ட்ரூத் அண்ட் நான் பொசிஷன் அப்புறமா அப்சர்விங் கன் காண்டினன்ஸ் அதாவது தன்னடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பிரம்மச்சாரியன்னு சொல்கிறாங்க அது வந்து அவங்களோட டேமில் பார்த்தோன்னா அகிம்சா சத்யா அசத்யா அப்ரிக்கிரகா பிரம்மச்சாரியா அப்படின்னு சொல்கிறோம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குக்க்டு ஃபுட்டை தான் நீடிக்கி வந்து டெய்லியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சமைச்ச உணவை தேவையானவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட வர்ஷிப்பர் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண மாட்டாங்க ஏன்னா எந்த ஒரு பிளான்ஸ் அனிமல்ஸும் கூட இவங்க வந்து அழிக்க மாட்டாங்க அதனால் அக்ரிகல்ச்சர் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்புறமா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிலோசஃபி ஆஃப் ஜெயினிஸன் பார்க்கும்போது ஷல்லக்கணா இது என்னென்னா கா கான்செப்ட் ஆஃப் வாலண்ட்ரி டெத் நம்மளே வாலண்ட்ரியாவே வந்து சாப்பிடாமல் துறவரமாக இருந் துறவரம் போய் இப்படி இறக்குறது தான் இவங்களோட கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு சென்ஸுக்குமே வந்து எந்த ஒரு சென்ஸ்னாலே நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு வந்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க அப்புறமா வாக் ஒன்லி டூரிங் டே நான் அதாவது காலையில் மட்டும்தான் நடக்கணும் ஏன்னா வேறு எதையுமே கொண்டு எந்த ஒரு சின்ன உயிரினத்தையும் கூடையும் கொண்டக்கூடாது யாருக்குமே இன்ஜூரியும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கோட் ஆஃப் கண்டெக்ட் அந்த மோங்ஸுக்கு வந்து கோட் ஆஃப் கண்டக்ட்ஸு கண்டக்ட் உண்டு வேர்ல்ட்லி பொசிஷன் எல்லாத்தையுமே வந்து விட்டுறணும் உலகத்துக்கான காரியங்கள் எல்லாத்தையுமே விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா டாக்ட்ரின் ஆஃப் கைவல்யா இது என்னென்னா ரெனன்சேஷன் அண்ட் மோனாஸ்டிக் லைஃப் பற்றி சொல்கிறது எல்லாத்தையுமே துறவரமாட்டு வாழ்ந்துறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் தான் நான் வைலன்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க டாக்டர் ஆஃப் கைவலியால் தான் நான் வைலன்ஸ் பற்றி சொல்கிறாங்க ஃபிலாசபி ஆஃப் ஜேனியசம்னு பார்க்கும்போது நாலு ஃபிலாசபி இருக்குது இதை பார்த்துக்கோங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட லைஃப்மே வந்து சேஞ்சஸ் நடக்கும் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்புறமா இன்னும் விட்டிபிளாக இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்து கண்டிஷனால் கண்டிஷனல் தான் இது வந்து சர்டைன் கண்டிஷன் சர்க்கம்ஸ்டன்ஸை பற்றி தான் பார்த்து தான் குட்டா பேடா அப்படின்றது வந்து முடிவு பண்ண முடியும் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா டிவோட்டிவ்ஸ் கிளாசிஃபிகேஷன் இன் டிசன்டிங் உடனே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தீரத் தீர்த்தங்கரானா சால்வேஷன் மீனிங் அரிஹந்தனா நிர்வாணான் மீனிங் அப்புறமா ஆச்சாரியானா ஹெட் ஆஃப் ஃபசட்டி குரூப் அவங்கள தான் அந்த சன்னியாசி குரூப்போட ஹெட்டாக தான் வந்து ஆச்சாரியா அப்படின்னு சொல்லுவோம் உபத்தயா அப்படின்னா டீச்சர் சைன்டுன்னு சொல்லுவோம் சாதுனா ரெஸ்ட்னு அர்த்தம் இதுதான் அவங்களோட சிம்பிள் லோகோ இதை பார்த்துக்கோங்க இதில் ஒவ்வொன்றும் என்னென்ன மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்புறமா ஜெய்னா கவுன்சில்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஜெயினா கவுன்சில் எங்கே நட து அப்படின்னா பாடலிபுத்திர தான் நடந்து இதை வந்து ப்ரிசைட் பண்ணது யார் அப்படின்னா ஸ்துலவாகும் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபார்ட்டின் பூர்வாசம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு டுவெல் அங்காசை வச்சுருப்பாங்க அப்புறமா இவங்க வந்து ஸ்வேதம்பராசை அக்செப்ட் பண்ணுறாங்க அதாவது ஒன்றும் இல்லை ஜெயினிசத்தில் ரெண்டு பிரிவு உண்டு திகம்பரா ஸ்வேதம்பராஸ் அப்படின்ட்டு இந்த திகம்பராஸோட ஹெட்டு ஒருத்தர் பத்ரபாகு ஸ்வேதம்பராவோட ஹெட்டு வந்து துலபத்ரா அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்வேதம்பராஸோட அந்த புக்கு தான் வந்து அங்காஸ்னால் என்னென்னா இந்த சாப்டர்ஸ் தான் அந்த ஜெயினிசத்தை பற்றி சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் தான் அந்த தான் அந்த டுவெல் அங்காஸ் அந்த பூர்வாஸ் வந்து அவங்களோட திகம்பராசோடது அந்த திகம்பராசோட பூர்வாசை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்வேதம்பராசோட டுவல் அங்காஸை அசெப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா செகண்ட் கவுன்சில் எங்கே நடக்கும் அப்படின்னா வல்லாபியில் நடக்கும் இதை வந்து ஹெட் பண்ணுறவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தேவராதி ஸ்ரமராமணா அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதில் வந்து சாக்ரட் டெக்ஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி சிஸ்டமெட்டிக்கலாகட்டு இதை வந்து எழுதியிருக்காங்க டொல் அங்காஸ் டொல் உப்பங்காஸை இதில் வந்து கம்பைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா செக்ட் ஆஃப் ஜெயினிஸன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சொன்னையில் திகம்பராஸ் வேதம்பராஸ்ன்ற ரெண்டு பிரிவாக பிரியுது இது வந்து மகாவீராவோட டெத்துக்கு அப்புறமா சிவியரான ஃபெமைன் ஒன்று வரும் அதனால ஜெயின் மோகெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கங்கா வேலில் வேலியிலருந்து டக்கானுக்கு வந்து மைக்ரேட் ஆயிடுவாங்க இந்த மைக்ரேட்டுனால தான் இவங்களுக்குள்ள வந்து பிளவு நடக்கும் திகம்பராஸ்னு பார்க்கும்போது பத்ரபாகுவை ஃபாலோ பண்ணுறவங்கள திகம்பராஸ் அப்படின்னு சொல்லுவோம் சவுத்தை பார்த்து இவங்க வருவாங்க அதுக்கப்புறமா இவங்க வந்து நியூடிட்டி இதாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஸ்வேதம்பராஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்தூலாபத்ராவை ஃபாலோ பண்ணுறவங்க இவங்க வந்து நார்த்தில் இருந்துருவாங்க ஆனால் இவங்க வந்து ஒயிட் கார்மெண்ட்ஸ் வியர் பண்ணியிருப்பாங்க அவங்க ட்ரெஸ் வியர் அவங்க ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்க மாட்டாங்க அதிகம்பராஸ் சேதம்பராஸ் வந்து ஒயிட் கார்மெண்ட்ஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரெட் ஆஃப் ஜெய்னிஸ்ன்னு பார்க்கும்போது கலிங்காவோட அந்த டைம் கலிங்கா ரீச்சனில் தான் ஃபோர்த்து சென்ச்சுரி பிசில் அந்த டைமில் தான் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது கார வந்து இதை பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஏடியில் பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க மௌரியாஸுக்கும் குப்தாஸுக்குமான அந்த டைம் அந்த பீரியடில் அதுக்கு உள்ள பீரியடில் வந்து ஈஸ்ட் ஒரிசாவோட ஈஸ்ட்லாம் இது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா லேட்டராக வந்து டூ ரீஜியன்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க குஜராத் ராஜஸ்தானில் என்ன என்ன செக்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்வேதம்பரா செக்டர் மைசூரில் வந்து திகம்பரா செக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஒரிஜினல் ஹோம் ஆஃப் ஜெய்னிசன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தால கங்கா வேலிலேருந்து டெக்கானுக்கு வந்திருப்பாங்க அந்த கங்கா வேலி தான் ஒரிஜினல் ஹோம் ஆஃப் ஜெய்னிசம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறமா எதனால ஜெயனிசம் டிக்ளைன் ஆச்சுன்னு பார்க்கும்போது அகிம்ஸாங்கிற கான்செப்ட் வந்து யாருக்கும் ரொம்ப பிடிக்கலை அப்புறமா எந்த ஒரு மெடிசின் எதுவுமே சாப்பிடக்கூடாது சிக்கானா அது வந்து யாருக்குமே விரும்பாத ஒன்று அப்புறமா எ எங்கே வாழணும் அப்படின்னா ட்ரீஸ் அதில் அந்த இதில் அதாவது காடுகளில் தான் போய் வாழணும் வெஜிடபிள்ஸை தான் சாப்பிடணும் எதையுமே வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க காமன் மேனை வந்து இதை ரீச் பண்ணலை இந்த ஃபிலாசி இந்த ப்ரின்சிப்பல்லாம் காமன் மேனை வந்து ரீச் பண்ணலை ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பெனான்ஸ் ரொம்ப கடுமையான பசிலாம் தாங்கிட்டு இருக்கணும் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் இதுக்கு வந்து பேட்டர்னேஜ் கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இதோட மெயின் என்னன்னா அதோட ரிலீஜியன் அதை ஸ்ப்ரெட் பண்ணலை இந்த மாதிரியே சொல்லிகிட்டு இருந்ததுனால யாருக்குமே அது ரொம்ப ப்ர பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராயல் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது சவுத் இந்தியாவில் கங்கா டைனஸ்டி அமோக வர்ஷா இவங்கெல்லாம் அதை பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க நார்த் இந்தியாவில் பார்க்கும்போது பிம்பி சாரா அஜாத சத்ரு இவங்கெல்லாம் இதை பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயின் ஆர்கிடெக்சர் கேவ்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது ஹத்தி கும்பா கேவ் பாகா கும்பா கேவ் உதயகிரி கேவ் காந்தகிரி கேவ் அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயின் ஆர்கிடெக்சர் டெம்பிள் எங்கெல்லாம் இருக்குதுன்னா தில்வாரா ஜெயின் டெம்பிள் இது மவுண்ட் அபு ராஜஸ்தானில் இருக்குது விமலவாஷி டெம்பிள் இதுவும் வந்து மவுண்ட் அப்பில் தான் இருக்குது தேஜ்பாலா டெம்பிள் கோமதீஸ்வரா பாகுபலி இது வந்து சரவண இருக்குது கர்நாடகாவில் இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்புறமா எசன்ஸ் ஆஃப் ஜெய்னிஸ் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே தாட் ஸ்பீச் ஆக்ஷன் இதெல்லாம் பற்றி இதில் உள்ள கான்செப்டு இதெலாம் எப்படி இருக்கணும் தாட்டில் எப்படி இருக்கணும் ஸ்பீச்சில் எப்படி இருக்கணும் ஆக்ஷனில் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க நான் வயலன்ஸ் எந்த ஒரு சண்டை எதுவுமே போடக்கூடாது அகிம்சாவை தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா நான் ஒன் சைட்னஸ் அதாவது ஒருத்தங்களை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே எல்லார்த்தோட தாட்டுக்குமே வந்து மரியாதை கொடுக்கணும் ஒருத்த ஒருத்தங்களோட இதுக்கு மட்டும் மரியாதை கொடுக்க கூடாது தாட்டுமே வந்து சமமாக இது பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பொசன் இது வந்து அப்பிரிக்கிறகா எந்த லிமிட்டட் சோர்ஸ் தான் வச்சுருக்கணும் அதுக்கு எதுக்கு அப்படின்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து ஜெயின் தீர்த்தங்கராஜ் டுவெண்ட்டி ஃபோர் தீர்த்தங்கராஸ் ஒன்றையெல்லாம் அது அவங்களோட நேம்லாம் கொடுத்துருக்கேன் இதை பார்த்துக்கோங்க அந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் இருக்கும் பார்த்துக்கோங்க இதோட ஜெயினியஸாக முடிஞ்சது என் நெக்ஸ்ட் வீடியோவில் மௌரியன் எம்பையர் பார்க்கலாம் நன்றி